வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இந்த விழிப்புணர்ச்சியோடு நீங்கள் தப்பே பண்ணாலும் அது தப்பு கிடையாது. எந்திரத்தனமாக நீங்கள் நல்லதே பண்ணாலும் அதனால் உபயோகம் கிடையாது. விழிப்புணர்ச்சி அதாவது அத்தந்த செகண்டு ஹலோ இங்கே நம்ம ஸ்டேட்டில் வந்து எலெக்ஷன் வரப்போகுது. இது டெலிமார்க்கெட்டிங். திடீர்னு சந்திரபாபு நாயுடு பேசுவார், திடீர்னு ஜெகன்மோகன் ரெட்டி பேசுவானுங்க. இதெல்லாம் வந்து செம்ம கடுப்பாகும். இதெல்லாம் எவன் கண்டுபிடிச்சானா? சரி, அது ஒரு பக்கம். இந்த விழிப்புணர்ச்சிக்கு வந்துடும். நாம் எந்த நிமிஷம் எந்த வேலையை செய்துக்கிட்டு இருக்கோமோ அது மேலே கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அது ஒன்று. அடுத்தது வந்து நாம் எதுக்காக இதை செய்கிறோம் அதுவும் இருக்கணும். இதனால் எந்த உபயோகங்கிறது அப்புறம் கதை. காரியம் இது, காரணம் எது? இப்போ நான் வந்து அடிக்கடி சொல்கிறது, ஓ நீ பணம் சம்பாதிக்கிற, எதுக்கு சம்பாதிக்கிற, உன்னுடைய நோக்கம் என்ன? உயிர்களின் அடிப்படை உயிர் வாழணும், அதே போல் பரவ வேண்டும், உருவாக்க வேண்டும். இதுதான் வந்து ஒவ்வொரு உயிரின் அடிப்படை துடிப்பு. அதுக்கு பணம் வந்து ஓரளவுக்கு உதவுது, அதனால் பணம் சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற அந்த விழிப்பு மைண்டுக்குள்ளே இருக்கணும். இல்லைன்னா அது உபயோகம் கிடையாது. நான் வந்து இந்த கார்பெண்டரிங்கெல்லாம் பண்ணுவேன். கார்பெண்டரிங் பண்ணும்போது உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரேம் அடிச்சுட்டு அது மேலே சன்மைக்கா போட்டு அடிக்கிறோன்னு வைங்க. ஆணி வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அது பின்னால் நீட்டிக்கிட்டு இருக்கும். ஆக்சுவலாக வந்து அதை வளைச்சி விடணும். ஃப்ரேமை திரும்பி போட்டு நீண்டுக்கிட்டு இருக்கிற ஆணியெல்லாம் வளைச்சி விடணும். ஆனால் நான் வந்து வளைச்சி விட மாட்டேன், இல்லை நான் கீழே நீட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த விழிப்புணர்ச்சி, நீங்கள் கொஞ்சம் தூங்கி ஆச்சுன்னா கையை கிழிச்சிக்கணும். அப்படி சில டெஸ்டெல்லாம் எனக்கு நானே வச்சுப்பேன். அதே போல் கையில் வந்து ஒரு பாம்பு மோதிரம் ஒன்று போட்டுட்ருப்பேன். அந்த பாம்பினுடைய தலைப்பகுதி அது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். பல முறை நானும் மனுஷன் தானே, அவ தூங்கிட்டு இருப்பேன், ஐ மீன் தூக்கம் கிடையாது, விழிப்புணர்ச்சி இல்லாத கணங்கள். அந்த நேரத்தில் வந்து ஏதோ இப்படின்னு டகாவிந்தோம். இன்னைக்கு வந்து இந்த இங்கே வந்து லைட்டாக பிளாக்னா வந்து அதை கவனிக்காமல் விட்டால் பிளாக்காக இருக்கும். அது அப்பப்போ வந்து கவனிச்சிக்கிட்டு இருப்போம் நாம், அதனால் அது கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கும். டீலில் விட்டாச்சுன்னா பிளாக் ஆயிடும். சரி, நாம் இந்த வீடியோ போஸ்டெல்லாம் போடுறோமே, பார்க்குறவங்களுக்காவது கொஞ்சம் சுமாராக இருக்கணும்ல, அதனால் வந்து அதுக்கு அப்பப்போ சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். தேன், லெமன், கொஞ்சம் கடலை மாவு போட்டு சும்மா இது எரிக்கும் அப்படி போட்டு விட்றது. அது கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அதை வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணும்போது இங்கே டாக்கா விழுந்துருச்சு. இது என்னடானா, மனித மூளை எப்போவுமே வந்து ஒன்று கடந்த காலத்தில் மறந்துக்கிட்டு இருக்கேன், இல்லை எதிர்காலத்தை கனவு கண்டுக்கிட்டு இருக்கேன், இந்த நிகழ்காலத்தில் இருக்காது. இப்போ டாக்கா விழுந்தது நல்லது தான், ஏன்னா
உடனே வந்து உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவும் அந்த செகண்டுக்கு வந்துருச்சு. இது பிராக்டிக்கலா எனக்கு நானே வச்சுக்கிற டெஸ்ட் இதெல்லாம். அதே போல பெரியவங்க வந்து எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வை அப்படின்வாங்க. நான் வந்து அப்படி கிடையாது, வேணும்னே வந்து மாத்தி மாத்தி வைப்பேன். ஏன்னா அதை தேடும்போது அந்த செகண்டுக்கு வரோம் நாம. அப்படி இதெல்லாம் வந்து சும்மா விளையாட்டு போக்க. ஆனால் நம்முடைய ஒவ்வொரு சிந்தனையும் செயலும் மரணத்தை நினைவில் கொண்டு இருக்க வேண்டும். இப்ப என்னுடைய அவதானிப்பு, இந்த அவதானிப்பின்படி மரணத்தால் ஒன்றும் பண்ண முடியாத மேட்டர் என்னடான்னா, நம்முடைய எண்ணங்கள், நம்ம சிந்தனைகள். இப்போ நான் வந்து நதிகள் இணைப்பு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். நதிகள் இணைப்புங்கிறது வந்து பிரிட்டிஷ்காரன் காலத்திலிருந்து இருக்குது. ஆளாளுக்கு ஒரு ஒரு திட்டம் போட்டு அது ஏதோ, அதாவது இது வந்து ஒரு ஒலிம்பிக் தீபம் மாதிரி. வேலூர்லேருந்து வேலூருக்காரன் ஓடிட்டு வந்து சித்தூரில் கொடுப்பான், சித்தூருக்காரன் இதை தூக்கிட்டு திருப்பதி வரைக்கும் ஓடுவான், அது கடைசியில் டார்கெட்டை போய் ரீச் ஆகும். அதான் ஒலிம்பிக் தீபம். அப்படி இப்போ கமல் கூட வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், நாம் எல்லாமே வந்து நம்முடைய முன்னோர்களின் எண்ணங்களை செயலாக்கிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய எண்ணங்களை எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகள் செயல்படுத்துவாங்க. அது உண்மை, என்னால் உணர முடிகிறது. இந்த ஜோதிடம், இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து என்னடான்னா, இப்போ வந்து இந்த சின்ன வயசில், அது எத்தனாம் கிளாஸ் ஞாபகம் இல்லை, ஒரு பாடம் வரும், ஆண் மயிலுக்கு தோகை உண்டு, பெண் மயிலுக்கு தோகை இல்லை, ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் இல்லை. அது ஏண்டா வந்து அது அடிஷ்னலாக இருக்குன்னா, கவர்ச்சி, எதிர்பாலினத்தை கவர வேண்டும். அப்படி இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு கவர்ச்சி. இதை வச்சுக்கிட்டு நான் என்னுடைய பேச்சு, எழுத்து, கவிதை, கதை, திரைக்கதை எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் வந்து அடிப்படை என்னடான்னா இந்த ஜோதிடம். இதை வச்சுக்கிட்டு அப்படி காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இதனுடைய நோக்கம் என்ன? ரொம்ப சிம்பிள். மனிதன் சுதந்திரன், மனிதன் நினைத்தால் எதையும் மாற்ற முடியும். ஆனா எப்போ சுயநலம் இருக்கப்படாது. ஆஃப்டர் ஆல் சுயநலத்தோடையே நம்ம ஆளுங்க எதை எதையோ மாத்துறாங்க. நம்ம மோடி சாப் கூட வந்து பிளானிங் கமிஷன், நிதி ஆயோக்னு மாத்தினாரு. ஜிஎஸ்டியை வந்து அந்த காங்கிரஸ் யூபிஏ கொண்டு வந்த ஜிஎஸ்டியில் மேக்சிமமே வந்து எவ்வளோடனா அந்த 12% தான். நம்ம ஆள் 18 அதுக்கு மேலே போயிட்டார். அப்படி சுயநலத்துக்காகவே இந்த அளவுக்கு மாற்ற முடியும் அப்படிங்கும்போது, சுயநலத்தை விட்டாச்சுன்னா எதை மாற்ற முடியாது. அதாங்க இப்போ ஒரு மனிதன் ஒரு ஒளி விளக்கு மாதிரி, அந்த ஒளி விளக்கு மேலே இந்த சுயநலம் அப்படிங்கிற கூடை மூடி இருக்கு. அந்த கூடையை தூக்கியாச்சுன்னா பிரகாசம் அதிகரிக்கும். அது இதெல்லாம் வந்து நம்ம ஆளுங்களுக்கு எப்போ புரிய வருமோ தெரியாது. இப்போ ஆஃப்டர் ஆல் என்னையே எடுத்துக்கங்க, நான் பல முறை சொல்லியிருப்பேன்,
2000 ஜூலை 31 எனக்கு பிளாக்னா என்னன்னு தெரியும். முதல் பிளாக் கிரியேட் பண்ணிட்டேன். 2009 வரைக்கும், 2009 மே வரைக்கும் என் பிளாக படிச்சவங்க எத்தனை பேர்னா 2006 பேர். இத்தனைக்கும் ஒரு நாளைக்கு 3 போஸ்ட் 4 போஸ்ட்லாம் போட்டுட்டு இருந்தேன். ஆனால் அந்த 2009 அப்புறம் இன்னைக்கு நம்ம பிளாக் வெப்சைட்டு 2 மட்டும் வச்சுக்கிட்டா 10 கோடி பக்கங்கள் பார்க்கப்பட்டிருக்கிறது. இப்போ நான் வந்து ஒவ்வொரு போஸ்ட்லையும் என்கிட்ட ஜோசியம் பார்த்துக்குங்க, என் புஸ்தகத்தெல்லாம் வாங்குங்க அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு பட்டன் வச்சிருக்கோம் அவ்வளோதான். நூல் வெளியீடு ஒரு பட்டன், கட்டண ஆலோசனை ஒரு பட்டன், இலவச ஆலோசனை ஒரு பட்டன். இப்போ இந்த சுத்தமான தங்கத்தில் வந்து நகை பண்ண முடியாது, அதாவது பித்தளையோ செம்போ சேர்க்கணும். இப்போ நான் இங்கே உக்காந்துக்கிட்டு பேசணும்னா நான் சாப்பிடணும், உட்கார ஒரு இடம் வேணும், எதிர்க்கு ஒரு லேப்டாப் வேணும், பவர் வேணும், எத்தனை இருக்கு. அதனால சுயநலம் முற்றிலும் இந்த சுயநலத்தை துறந்து விட்டால் அந்த ரேஞ்சே வேற, அந்த ரேஞ்சே வேற. அதையும் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். சரி, அது ஒரு பக்கம். இப்ப இந்த வீடியோவினுடைய சாராம்சம் என்னன்னா, விழிப்புடன் இருக்க வேண்டும். ஒவ்வொரு கணமும் அந்த கணத்தில் நம்மளுடைய மனம் நிற்க வேண்டும். ஒன்று, காரியம் செய்யும் காரியம் எதுவாக இருந்தாலும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன. நீங்கள் என்ன வேணால் செய்துட்டு போங்க, அதை ரெண்டு கேட்டகரியில் அடைக்கிடலாம். ஒன்று கொல்லப்படுதல், இன்னொன்று கொல்லுதல். இதை தாண்டி எதையும் மனிதர்களால் செய்ய முடியாது. இது காரணம் என்ன, எல்லா உயிர்களுக்கும் ஆரம்பம் வந்து ஒரு சில அங்கஜீவி அமீபா. ஓருடல் ஓர் உயிராக இருந்தப்ப போட்டி இல்லை, பொறாமை இல்லை, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இல்லை, இன்செக்யூரிட்டி இல்லை, ஒரு வெங்காயமும் இல்லை, நிச்சிந்தையான வாழ்க்கை. அந்த நினைவுகள் வந்து அப்படியே வந்துகிட்டு இருக்கு. மறுபடி அந்த நிலையை அடைவதற்கான முயற்சி வந்து நாம தான் பிரிஞ்சிருக்கான். பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன, நம்ம உடல்கள் அப்படி நினைக்குது நம்ம மனசு. இந்த உடல்களை உதிர்த்து விட வேண்டும். அதுக்கு என்ன வழி, ஒன்று கொல்லணும் இல்லை கொல்லப்படணும், இதான் மேட்ரு. ஆனா இங்க தடையா இருக்கிறது எதுனா, நம்முடைய ஈகோ. என்ன நம்மளுடைய ஈகோ, நான் வேற. இந்த எல்லாரும், அதாவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க உள்பட எல்லாரும் எனக்குள்ள இருக்கீங்க. இதை வந்து நான் உணர அனுபவபூர்வமா, அதாவது தீரி கிடையாது, உணர ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. நம்ம இது வந்து கடக லக்னம், லக்னாதிபதி சந்திரன் 2.5 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ராசியில் இருப்பார், மாறிக்கிட்டே இருப்பார். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து மீனத்தில் இருக்கார் சந்திரன். லக்னாதிபதியே மீனத்தில் இருக்கும்போது மீனராசிக்காரனுடைய குணாதிசயங்கள், மீனராசிக்காரனுடைய எண்ண ஓட்டங்கள் எனக்கு வந்துடும். இப்போ நாளில் இன்னைக்கு சந்திர மேஷத்துக்கு போகிறாருன்னு வைங்க, மேஷராசிக்காரனுடைய எண்ண ஓட்டம், அவனுடைய சிந்தனை, அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே எனக்கு வந்துடும். இப்படி மாறி 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 இந்த குணாதிசயங்கள் வர்றதுனால இப்போ ரொட்டீன் ஒரு சாதாரண கடகராசி நேயர் அவர் வந்து கன்ஃபியூஷன் ஆகிடுவார், நான் யார். இது ஒரு காமெடி வந்து பாருங்க, நம்ம சந்தானத்து தான், நான் யார் நான் யார் நான் யார்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். அதில் ஹீரோ போய் நீ டாக்டர் அப்படின்னு ஃபீட் பண்ணிடுவார். அவர் வேர் இஸ் மை பேஷண்ட் வேர் இஸ் மை பேஷண்ட்னு வருவார்.
அப்படி அவதிப்படுவாங்க. வாஜாத்தோட ஒரு பாட்டு இருக்கு, நான் யார் நீ யாருன்ட்டு. நல்ல வேலையா என்னுடைய ஜாதகத்துல வந்து லக்னத்திலேயே வந்து குரு உச்சம். இதனால என்னடானா, என்னை சுத்தி எது நடந்தாலும் சரி நான் வந்து சும்மா ஓரக்கண்ணில் பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்ன ஓரக்கண்ணில் பார்த்துக்கிட்டே இருப்பேன், அதில் போய் நான் வந்து இன்வால்வ் ஆக மாட்டேன். அது ஒரு வரப்பிரசாதம். அதனால தான் நான் வந்து என்னால் எல்லாத்தையும் வந்து ஒரு டச் மீ நாட் மாதிரி வேடிக்கை பார்க்கறது. இவன் நம்ம வந்து கை ஊற்றுவாங்க. ஆ அப்படியா, ஓகே. ஏன்னா நம்ம எத்தனை பேரை கை ஊற்றிருக்கோம். சிலர் வந்து தவறை சுட்டி காட்டுவார்கள். இப்போ அது வந்து பலருக்கும் உபயோகமானதாக இருந்தால் அதை நான் வந்து டேக்கப் பண்ணிப்பேன். டேக்கப் பண்ணிக்கிட்டு அதுக்காக திருத்தம்லாம் போடுவேன். இல்லை அது ஏதோ அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை காட்டுகிறதுக்காக நான் தப்பை சுட்டி காட்டியிருந்தா கண்டுக்க மாட்டேன், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். இது இவ்வளோ மேட்டர் இருக்குது. ஆகவே நீங்கள் எதை செய்தாலும் விழிப்புணர்ச்சியோடு செய்யுங்க. உங்கள் காரியத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணத்தை யோசிங்க. உங்களுடைய எல்லா காரியங்களும் கொள்ளுதல் அல்லது கொல்லப்படுதல், அதுக்கு காரணம் என்ன? பல்லுயிராய் பிரிந்து கிடக்கிறோம், ஓருயிராக மாறணும், அதற்கு தடை இந்த உடல்கள் அப்படிங்கிற பிரமை, ஒரு ராங் அசம்ஷன், மாயா. ஆக்சுவலாக நம்ம எல்லாமே வந்து இணைஞ்சு தான் இருக்கோம். மொபைல் ஃபோன் வேறு வேறையாக இருக்கலாம், ஆனால் நெட்ஒர்க் ஒன்று தானே. அப்படி நம்ம எல்லாம் ஏதோ ஒன்று இணைக்கிறது. அந்த இணைப்பை தடுப்பது நம்ம விண்டோஸ்காரன் ஃபயர்வால் வச்சுருக்கான் பாருங்க. அந்த ஃபயர்வால் தான் வந்து நம்மளுடைய ஈகோ. அந்த ஃபயர்வாலை டிசேபிள் பண்ணிட்டோம்னு வைங்க, நெட்ஒர்க்கில் ஜாயின் ஆயிடலாம். பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.